திருச்சிற்றம்பலம், தென்னாருடைய சிவனே போற்றி. ஆமாங்க, இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சிருக்காப்புல, ஹீரோயின் வந்து ஒரு கார் செட் ஒன்று வச்சிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஏகப்பட்ட பேர்த்த பார்த்த இடத்துல எல்லாம் லவ் பண்ணிக்கிட்டே திரியிறாப்புல, ஆனா வந்துட்டு அவருக்கு எதுவுமே செட் ஆகல. ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கடைசியில பார்த்தா அந்த பூமிக்கு அவ கல்யாணம் முடிக்கிறாரு நம்ம விஜய் சார். என்னடா பத்திரி கதையை வந்து இங்க தூக்கிட்டு வந்து சொல்றானே அப்படின்னு நினைக்காங்க. ஏன்னா இந்த கதையத்தை பட்டி பார்த்து டிங்கரிங் அடிச்சு லைட்டா பிரியமான தொழில இருந்து கொஞ்சம் சீன்ஸு, தெரியாத வர வேண்டும் அந்த படத்துல இருந்து கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் அடிச்சு பெரட்டி எடுத்து படத்தை எடுத்து வச்சிருக்காரு நம்ம ஜவஹர் அவர்கள். இந்த படம் வந்துட்டு கதை அப்படின்னு பாக்குறப்ப ரொம்பவுமே பழைய கதைங்க. ஸ்கிரீன் பிளே ஓரளவுக்கு வச்சு மேட்ச் பண்ணியிருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து தெரிஞ்ச கேஸ்டிங், எல்லாமே வந்து நடிப்பில் வந்து ஒரு ஜாம்பவான்களாக இருந்த ஆட்களை கொண்டு வந்து நம்மளை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஒருத்தர் தொடர்ந்து பேசினா கூட நமக்கு வந்து போர் அடிக்காத அளவுக்கு அவங்க நம்ம பார்க்க வச்சுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிராஜாவாக இருக்கட்டும், பிரகாஷ்ராஜ் சாராக இருக்கட்டும், நித்யா மேனனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ்லாம் அள்ளி பிரித்து எடுத்திருக்காங்க. அதனால வந்துட்டு நமக்கு வந்து பார்க்குறப்போ அது வந்து பழைய கதை அப்படின்றது தெரில. காமெடி அப்படின்னா இதில் வந்து காமெடியன்ஸ் யாருமே இல்லை. முழுக்க முழுக்க நித்யா மேனன் அவர்கள் காமெடி அப்படின்ற பேரில் நிறையா விஷயத்த பண்ணி என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஒன்று ரெண்டு இடத்துல வந்து சிரிப்புகள் வந்திருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க 90s கிட்ஸ்க்கான படம் தாங்க. ஆமாம், உடனே வந்துட்டு ரொம்ப காமெடியா பழைய இதெல்லாம் இருக்கு அப்படிலாம் நினைக்காங்க. எங்க காலத்து படம்னு சொல்ல வரேன், அதாவது ஒவ்வொரு காலத்துக்கு இப்ப எங்க அப்பா எல்லாம் வந்து ஒரு படத்தை சொல்றாங்கன்னா, ஏய் அந்த காலத்துல எம்ஜிஆர் எப்படி நடிச்சா தெரியுமா, சிவாஜி எப்படி நடிச்சா தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி நாங்க சொல்லுவோம் இல்லையா சில படங்களை, அந்த காலத்துல அந்த படத்தை பார்த்திருக்கேன், இந்த படத்தை பார்த்திருக்கேன், அந்த மாதிரி இப்ப அந்த வரிசையில இன்னைக்கு திருச்சிற்றம்பலம் அப்படின்ற படமும் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த விஷயத்துக்கு நாங்க ஜவஹர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சே ஆகணும். இந்த படத்துக்கு இசை வந்துட்டு ரொம்பவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன் அந்த பாட்டு வரப்ப நமக்கே ஒரு எந்த வந்துருச்சு, இல்லையே இந்த பாட்டு வந்துருச்சுரா அந்த பாட்டு வந்துருச்சுரான்னு சொல்லிட்டு. இதுல அந்த வந்து மேகம் கற்காத பாட்டை நம்ம சொல்லியே ஆகணும். அதுல வந்து அந்த எதுக்குடா அந்த அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு எதுக்கு டையெல்லாம் கட்டி இவர் வந்து இன்சர்ட் பண்ணலாம் போயிருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப, அந்த பாட்டோட அந்த மொத்த செட்டப்பையும் எங்கேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னா, லாலா லேண்ட் அப்படின்ற ஹாலிவுட் படத்துலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. இன்ச்சு இன்ச்சாக காப்பி அடிச்சு அந்த டான்ஸு ஸ்டெப்பு அந்த இது எல்லாமே வந்து பக்காவாக காப்பி அடிச்சிருக்காங்க. இப்போத்தான் விருமன் படத்தில் பிரகாஷ்ராஜா வந்துட்டு பயங்கரமாக கொடூரமான ஒரு வில்லனாக காட்டியிருந்தாங்க. பையனுக்கு வந்து பல வருஷத்துக்காக அவங்க அப்பா மேலே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை வந்து கொண்டுட்டாரு அப்படின்றதான். சரி, இந்த படத்துல வந்து வித்தியாசமா அவங்க அப்பா மேல இந்த நம்ம தனுஷ் அவர்களுக்கு கோபம் வர்றதுக்கு வித்தியாசமான ஒரு காரணத்தை வச்சிருப்பாரு அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இதுலயும் வந்து அவங்க அம்மா செத்தது காரணம் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு காட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான இதாக இருந்துச்சு. என்ன இதுல வந்து தங்கச்சியும் சேர்த்து காட்டியிருக்காங்க, ரெண்டு பேரும் சாகுறதுக்கு நீங்க தான் காரணம், அதனால வந்து உங்க மேல கோபமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வாடான்றதும் போடான்றதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத வந்து இது வந்து கலோக்கியலா இருக்குன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி வேலையில்லா பட்டதாரியில அவங்க அம்மா கேரக்டருக்கு பதில இதுல வந்து இவங்க தாத்தா கேரக்டர் வச்சிருக்காங்க பாரதிராஜா. ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல வந்து லவ்வை பத்தி அவரு அந்த காலத்துல சொல்றது ஒரு இப்படி பேசுறது இந்த மாதிரி கான்வர்சேஷன் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சு டேரக்டர் நினைச்சிருக்காரு. பட் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா அந்த அந்த சீன்ஸை பாக்குறப்ப நான் வியந்து பார்த்த ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுமா, ஆளுக்கு ஒரு பீரு இல்லாட்டி ஒரு பீரை 1/2 தாத்தனை பேரனும் சேர்ந்து குடிக்கிறாங்க, ஆனா செம போதை ஆயிடுறாங்க. அது என்ன பிராண்டுன்றதை அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. மேக்சிமம் அடுத்து வந்து ஒரு சக்சஸ் பார்ட்டின்னு இவங்களாவே ஒரு சக்சஸ் பார்ட்டி வைப்பாங்க. அதுல வந்து தயவு செய்து அது என்ன பிராண்டுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து மிச்சமாகும் சார், ஏன்னா வந்து எங்களுக்குள்ள 2 பீர் 3 பீர் குடிச்சாச்சே போதையாகுது, ஒரே பீர்ல வந்து இவ்வளவு போதையாகிறாங்கன்னா அந்த 160 ரூபா பீர் எதுன்னு சொன்னீங்கன்னா உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை விட என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, ஏன்னா இந்த படத்துக்கு எதுக்கு திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட பேரை வச்சாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஒரு தெய்வீக படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், அதுவும் கிடையாது. இதுக்கடா வச்சாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் என் தியேட்டர்ல வந்து என் பக்கத்துல உட்காந்து படம் பார்த்த நண்பர் சொன்னாப்புல, ஒரு காமெடி சீன்ல முனிஷ்காந்த் அவர்கள் வந்துட்டு கூட இருப்பாப்புல, அப்போ வந்து அந்த பிரியா வந்துட்டு உங்கள்கிட்ட உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும் ஹீரோட்ட, பழம் அப்படின்னோடனே என்ன பழம் அப்படின்னு கேட்பாங்க. உடனே முனிஷ்காந்த் அவர்கள் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஒரு ஜோக்க, இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஜோக்க, ஒரு வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய இந்த ஜோக்கை வந்து எழுதிட்டாங்க. இதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம இதை வைக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா பழத்துல முடிகிற பேரா செலக்ட் பண்ணி அதில் திருச்சிற்றம்பலத்தை ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா நெகிழ்ந்துட்டேங்க. அதாவது இப்படி ஒரு வரலாறு, படத்து கதைக்கு வரலாறு கேள்விப்பட்டிருப்பான், ஆனா இந்த திருச்சிற்றம்பலத்துக்கே இப்படி ஒரு வரலாறு அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதே மாதிரி அந்த பழ காமெடியை படத்துல மட்டும் வைக்கல, அந்த பழத்தை தூக்கி கடைசியா நம்ம வாயிலை வச்சுட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை.
Da, pai, tu,